வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் 7 காய் வச்சு வெஜிடபிள் சூப் செய்யலான் இருக்கேங்க. அதுவும் ஹெல்தியாக செய்யலான் இருக்கேன். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணவே இல்லை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 3/4 கப் ஸ்வீட் கார்ன், 1/2 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் மஷ்ரூம், 1/4 கப் வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் கொடமிளகாய், 3 பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். பாருங்கள், நான் எல்லா காயையும் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை எடுத்துட்டு சாட்டே மோட் செலக்ட் பண்ணி டெம்பரேச்சர் மீடியமில் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்ஸ்டன்ட் பாட் சூடான உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் நல்லா உருகின உடனே பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். பூண்டு ஃப்ரை ஆன உடனேயே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ கொடமிளகாய், மஷ்ரூம், கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஃப்ரை ஆன உடனேயே இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு. அப்புறம் 3/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இன்ஸ்டன்ட் போட்டை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இன்ஸ்டன்ட் போட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சூப் மோட் செலக்ட் பண்ணி 4 நிமிஷம் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆன உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த சூப்புக்குள்ளேயே இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த சூப்புக்குள்ளேயே இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட்டை திருப்பி நம்ம சூப்புலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு திருப்பியும் உப்போ இல்லை மிளகோ சேர்க்கணுன்னா நீங்கள் திருப்பியும் இப்போ சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.